அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, இன்று திண்டுக்கல் ஒருங்கிணைந்த இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் இந்த அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் கழக தொடர்களும் 150-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலிருந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சற்றேறக்குறைய 150,000-க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் தோழர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் பல லட்சக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சேர்த்து நான் இந்த நேரத்தில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தென்னவன் சிறுமலை சிலப்பதிகார காப்பியத்தில் இளங்கோவடிகளால் போற்றப்பட்ட திண்டுக்கல்லில் நடைபெறக்கூடிய தமிழக மீட்போங்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஐபி அவர்களையும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்கரபாணி அவர்களையும் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில்குமார் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இளைஞர் அணிக்கு நான் பொறுப்பை ஏற்ற நேரத்தில் தமிழகம் முழுக்க நான் சுற்றி வந்தேன். ஊர் ஊராக போன, கிராமம் கிராமமாக சென்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயலூருங்கிற ஊரில் கொடி ஏற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்போ நம்முடைய ஐபி அவர்கள் கட்டிலங்காலையா பெரிய மீச பெரிய கிருதாவோடு வலம் வருவார். இன்னைக்கும் தலை நிறைச்சாலும் உள்ள நிறைக்கலங்கிறதுக்கு அடையாளமா கழகப்பணியை தொடர்ந்து அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். பச்சை தலப்பாகையோடு கிராமப்புற விவசாயிகள் மத்தியில் நிலத்தில் இறங்கி அவர் தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு வர்றத பார்த்தப்போ நான் உள்ளபடிய பெருமை அடைஞ்சேன், பூரிப்படைஞ்சேன். தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம அனைவரும் களத்தில் நிற்கிற ஒரே கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த அடிப்படையில் இன்றைய இளைய சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு செயல் வீரரா விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஐபி அவர்கள். நினைச்சு பார்க்கிறேன், பட்டிவீரம்பட்டி மீனாட்சி சுந்தரம், கூடலூர் சிங்காரத்தம்மாள், திண்டுக்கல் விக்ரமாதித்தராசன், சின்னாலம்பட்டி நாச்சியப்பன், திண்டுக்கல் எஸ் ஏ ராஜன், இப்படி பல்வேறு ஆற்றல் வீரர்கள் வரிசையில் இன்னைக்கு சக்கரபாணியும் தம்பி செந்திலும் இந்த வட்டாரத்தில் கழக பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கரவாணியை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டமன்றத்திலையும் கழகத்திற்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நெறியாளரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதேபோல தம்பி செந்தில் இளம் வயதில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மூத்தவர்களையும் இளையவர்களையும் அரவணைச்சு அவர் கழகப்பணி ஆற்றுவதைக் கண்டு நான் வியந்திருக்கிறேன். சக்கரவாணி செந்தில்குமாருக்கு தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றக்கூடிய திண்டுக்கல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
நம்முடைய கழகத்தின் செயல்வர்கள் அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். தொகுதி வாரியாக என்னால் சொல்ல முடியும். அதை இங்கே படிக்க அல்லது சொல்ல ஆரம்பித்தா மற்ற தொகுதிக்காரங்க, மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க, மற்ற மாவட்டத்தை சார்ந்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், காவல் நிலையங்கள், திருமண மண்டபங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய பேருந்து வழித்தடங்கள், மகளிர் விடுதிகள், சாலை விரிவாக்கம், குடிநீர் தொட்டிகள், ரேஷன் கடைகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மாங்கரையாற்றின் குறுக்கே 8 பாலங்கள், குடகராற்றின் குறுக்கே 4 பாலங்கள், திண்டுக்கல் நத்தம் ரயில்வே மேம்பாலம், திண்டுக்கல் இருந்து பழனி வரைக்கும் பாத யாத்திரை பக்தர்கள் நடக்கிறதுக்குன்னு தனியாக 5 கோடி செலவில் நடைபாதை, கன்னிவாடி நாயோடையின் குறுக்கே அணை, யானை விழுந்தான் ஓடையின் குறுக்கே அணை, நங்காய்ச்சியின் குறுக்கே அணை, நல்லதங்கா ஆற்றின் குறுக்கே அணை, சிறுமலையாற்றின் குறுக்கே அணை, சுக்காம்பட்டி, ரெட்டியார் சத்திரம், பஞ்சம்பட்டி, ஐயம்பாளையத்தில் உயர் அழுத்த மின் நிலையங்கள், ரெட்டியார் சத்திரம் அருகே அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, கன்னிவாடியில் மகளிர் விடுதி மற்றும் மாணவர் விடுதிகள், மருதாநதி அணையில் கிணறு அமைச்சு கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலமாக குழாய் பதிச்சு 20 ஆண்டு கால குடிநீர் பிரச்சனை கழக ஆட்சியில் நிவர்த்தி செய்யப்பட்டுச்சு. ஐயங்கோட்டை பொதுமக்கள் மருதாநதி ஆற்றை கடந்து போகக்கூடிய வகையில் கழக ஆட்சியில் மேம்பாலம் கட்டப்பட்டுச்சு. ஐயங்கோட்டை கிராம மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மருதாநதி அணையில் இருந்து கூட்டுக் குடிநீர் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. திண்டுக்கல் வட்டத்தை 2 பிரித்து புதுசாக ஆத்தூர் தாலுக்காவாக ஏற்படுத்தி அதற்கான அலுவலக கட்டடங்களை கட்டி கொடுத்தது கழக ஆட்சியில் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பட்டியல் போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோ திண்டுக்கல் சீனிவாசனோ தயாராக இருக்காங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. திண்டுக்கல்லுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன். அவரால் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரே நன்மை, அம்மா இட்லி சாப்பிட்டார், அம்மா சட்டினை சாப்பிட்டார் என்பதெல்லாம் பொய். நாங்கள் நாட்டுக்கு நாங்கள் பொய்யத்தான் சொன்னோம். சீனிவாசன் சொன்னது மட்டும்தான் இந்த நாட்டுக்கு அவரால் கிடைச்ச நன்மையை தவிர வேற எதுவும் இல்லை. திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருங்கிற வகையில் சீனிவாசன் 5 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு, இந்த மாவட்டத்துக்கு என்ன நன்மையை செஞ்சாங்கிறத சொன்னால் நானே என்னை திருத்திக்க தயாராக இருக்கேன். உதாரணமாக திண்டுக்கல்ல மாநகராட்சின்னு அறிவிச்சாங்க. அதற்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படிங்கறத சீனிவாசன் சொல்வாரா? திண்டுக்கல்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்த்தாங்க. அந்த திட்டப்படி என்னெல்லாம் செஞ்சு தரப்பட்டுச்சு அதை அவர் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? திண்டுக்கல் மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொன்னார், அது தீர்ந்துடுச்சா? அது தீர்த்து வச்சிட்டாரா? திண்டுக்கல்லை சுற்றிலும் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரிட்டாரா? இல்லை. நீ போய் பார்த்தா தெரியும், பெரும்பாலான குளங்கள் சாக்கடை நீர் தேங்குகிற குளங்களாகத்தான் இருக்கு. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பாலம் கட்டுறதுக்கு 7 ஆண்டுகளா என்ற கேள்வி இன்னுக்கும் மக்களிடத்தில் இருக்கு. இன்னும் அது ஏன் முடிக்கப்படலை? இன்னும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை கூட புதுப்பிக்கலையே, என்ன காரணம்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக முடிக்கப்படாம இன்னும் கிடப்புல கிடக்க, அதுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பதில் சொல்வாரு? அவர் பெயரில் இருக்கும் திண்டுக்கல்லுக்கு ஒரு குன்றுமணி அளவாவது அவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா?
நான் இப்போ கேட்ட கேள்வி எல்லாம் திண்டுக்கல் மக்கள் கேட்க வேண்டிய கேட்கக்கூடிய கேள்விகள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போற சீனிவாசன் கிட்ட மக்கள் கேட்க போறாங்க இந்த கேள்விகளை. நான் விவசாயின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன பயன்? நான் கிராமத்தில் பிறந்தவன்னு சொல்லிக்கிறதுனால கிராமத்து மக்களுக்கு என்ன பயன்? விவசாயின்னு சொல்லிக்கிற முதலமைச்சர், கிராமத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, ஏழைகளுக்கு என்ன செஞ்சாரு, அதை சொல்ல வேண்டாமா? நான் சீமான் வீட்டு பிள்ளை இல்ல, சாமானியர் வீட்டு பிள்ளைன்னு சொன்னார் யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர். அவரது ஆட்சியே சாமானியர்களுக்கான ஆட்சிதான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியே ஏழை எளிய பாட்டாளிகள் பயன்பெறக்கூடிய ஆட்சியாகத்தான் இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையா ஆட்சிக்கு வந்தப்போ முரசொலி பத்திரிகையில தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றை எழுதி காட்டினார். என்னது? ஏழை குலத்தில் உதித்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்ததுன்னு கலைஞர் அவர்கள் எழுதினார். ஏழை குலத்தில் உதித்த ஒரு தமிழன் பேரறிஞர் அண்ணா, ஏழை குலத்தில் உதித்த ஒரு தமிழன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க ஆட்சி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிற ஆட்சியாகத்தான் இருந்துச்சு. குடிசை மாற்று வாரியம் அமைச்சது திமுக, ஆதிதிராவிட வீட்டு வசதி வாரியம் அமைச்சதும் திமுக, தொழுநோயாளிகள் இல்லம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையங்கள் அமைச்சதும் திமுக, ஏழைகளுக்கு கண்ணொளி திட்டம் தொடங்கினதும் திமுக, விதவைகள் மறுவாழ்வுக்கு நிதி வழங்கினதும் திமுக, தரிசு நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கினதும் திமுக, விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க கணபதி ஆப்பிள்ள ஆணையம் அமைச்சது திமுக, நகர்ப்புற தொழிலாளர் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கார்த்திகேயன் ஆணையம் அமைச்சது திமுக, விவசாய தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகளை அவர்களுக்கே சொந்தமாக்குகிற வகையிலே குடியிருப்பு மனச்சட்டம் கொண்டு வந்தது திமுக, கை ரிக்ஷாவை ஒழிச்சது திமுக, இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்ததும் திமுக, ஊனமுற்றோர மாற்றுத்திறனாளிகள் அழைச்சி அந்த சொல்லுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தது திமுக, ஊனமுற்றோர் நல்வாழ்வு திட்டமும் அவர்களுக்கான தொழிற்சாலை அமைச்சது திமுக, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு கருணை இல்லங்கள் அமைச்சு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முதலா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது திமுக, ஏழை நடுத்தர வகுப்பு மகளிருக்கு இலவச கல்வி வழங்கினதும் திமுக, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்ததும் திமுக, குடும்ப தலைவரை இழந்து தவிக்கக்கூடிய மகளிருக்கு உதவி திட்டம் கொண்டு வந்ததும் திமுக, மாணவர்களுக்கு இலவச பேருந்து பஸ் பாஸ் வழங்கியது திமுக, அனைவருக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கினது திமுக, அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் அமைச்சதும் திமுக, உழவர் சந்தைகள் திறந்ததும் திமுக, சமத்துவங்கள் உருவாக்கினதும் திமுக. இப்படி இன்று முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு சாதனைகள், அவ்வளவு திட்டங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியா தமிழக ஆட்சியை வடிவமைச்சு கொடுத்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் கழக ஆட்சிய, கலைஞருடைய ஆட்சிய இந்தியாவின் பெரிய மனிதர்கள் எல்லாருமே பாராட்டி போற்றினாங்க. பெயர்லேயே கருணையும் நிதியும் கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று பாராட்டி போற்றினார் யாரு? ஆச்சாரியா வினோபா. வலிமையும் தகுதியும் உடைய கலைஞர் கருணாநிதியின் கரங்களில் தமிழ்நாடு ஒப்படைக்கப்பட்ட காரணத்தால் தான் அனைத்து தரப்பினரும் உயர்வடைந்து வருகிறார்கள் சொன்னது யாரு? பாபு ஜெகஜீவன்ராம் பாராட்டி பேசினார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆண்டவனே மகிழ்ச்சி அடைகிறான்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாராட்டினார். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் கொள்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி செயல்பட்டு வருதுன்னு முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் அவர்கள் பாராட்டினார். வள்ளுவர் நெறியும் அண்ணா நெறியும் கொண்ட புதிய புறநானூற்று படைக்கும் புலவர்னு கலைஞரை போற்றினார் தவத்திரு குன்றக்குடியடிகளார். இப்படி இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்கள் முதல் ஆன்மீக பெரியவர்கள் வர பாராட்டின் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி.
பாராட்டப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கு, அது அதிமுக ஆட்சி, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. இந்த ஆட்சிகளை எந்த தரப்பு மக்களாவது நன்மை அடைஞ்சிருக்கிறாங்களோன்னு கேட்டா இல்ல, அனைத்து தரப்பு மக்களையும் துன்பத்தில் துடிக்க விட்டாட்சி தான் இந்த அதிமுக ஆட்சி. ஏழைகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, ஒடுக்கப்பட்டவருக்கு இவங்க செஞ்ச நன்மை என்ன, இந்த கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு வேண்டுமானால் பட்டியல் போடலாம். மத்திய பாஜக அரசுக்கு பாதம் தாங்கி தமிழ்நாட்டோட எந்தெந்த உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்தாங்க, தாரை வார்த்தாங்க வேண்டுமானால் அந்த பட்டியலை போடலாம். நீர்த்தேர்வு ஒன்றும் போதாதான், எடப்பாடி ஆட்சியோட கையாளாகத்தான் சொல்றதுக்கு ஒரு முறை அல்ல ரெண்டு முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீர்த்தேர்வுக்கு எதிராக விளக்கு கேட்டு தீர்மானம் போட்டு அனுப்பினோம். அதற்கு ஒப்புதல் வாங்கி தர பழனிசாமி அரசால் முடிஞ்சதா, இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக வந்தது முதல் நீட் கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, அவரால் எதுவும் செய்ய முடியல. இந்த நீட் தேர்வை தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்குதுன்னு அவரே சொல்றாரு. இல்லை, காங்கிரஸ் கட்சியால் கூட ஏழு மாநில முதலமைச்சர்கள் இந்த கொரோனா காலத்தில் நீட் தேர்வு தேவையான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அப்போதாவது அவர்களோடு சேர்ந்து வழக்கு போட்டாரா பழனிசாமி? தமிழ்நாடு எதுக்குதுன்னா, தமிழகம் கல்வியால் விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம், அதனால் எதுக்குது. இன்றைக்கு பஞ்சாப் மாநிலம் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுது, என்ன காரணம்? பஞ்சாப் விவசாயிகள் விழிப்புணர்ச்சி பெற்றவங்க, அதனால் எதிர்க்கிறாங்க. பழனிசாமி தன்னை மாதிரி தரையில் ஊர்ந்து போக சொல்கிறாரா? கல்வியில் மேன்மையடைஞ்ச மாநிலம் தமிழகம்ங்கிற காரணத்தினால எதிர்க்கிறோம், இது கூட பழனிசாமிக்கு புரியல. மருத்துவ படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பில் மாநிலங்களிலிருந்து அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கப்படக்கூடிய இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருச்சு. அதை வாங்கி தர்றதில் எடப்பாடி பழனிசாமி அரசு காட்டிய முனைப்பு என்ன? உச்சநீதிமன்றத்திற்கு நாம போனாங்கிற காரணத்தினால அவங்களும் உப்புக்கு வழக்கு போட்டாங்க. ஆனால் மத்திய அரசு நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஆண்டே இடஒதுக்கீடு தேவைன்னு எடப்பாடி அரசு வாதாடல. இந்த ஆண்டு தர முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொன்னப்போ அதையும் எடப்பாடி அரசு எதுக்கல, அமைதியாக இருந்தாங்க. இப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் இழைச்ச அரசு தான் இந்த எடப்பாடி அரசு. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வெளியாச்சு, பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித் தொகையை மத்திய அரசு ரத்து செஞ்சிருச்சு. சுமார் 60 லட்சம் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதவித் தொகையை நிறுத்துறங்கிறது அவங்கள படிக்க வராத உனக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்றதுக்கு சமம். அதை இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு கண்டிச்சுதான் மத்திய அரசால புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரப்பட்டுச்சு. அது புதிய கல்விக் கொள்கை அல்ல, பழைய கொள்கைய புதியதுன்னு போய் சொல்றாங்க. அது கல்விக் கொள்கையே இல்லை, காவி கொள்கை. 3, 5, 8, 10, 12 எல்லா வகுப்புலையும் பொது தேர்வு வைக்கிறதுனால குறைந்தபட்ச கல்வி தகுதியை கூட ஏழை மாணவர்கள் பெறுவதற்கு தடை ஏற்படுத்த பார்க்கிறாங்க. நீட் தேர்வை போல அனைத்து படிப்புகளுக்கு தேர்வு வச்சு தடை ஏற்படுத்த பார்க்கிறாங்க. குலக்கல்வியை மீட்டெடுக்க பார்க்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி திட்டத்தை தலையாட்டி ஏத்துக்குச்சு எடப்பாடி பழனிசாமி அரசு. புதிய கல்விக் கொள்கைங்கிறது பேரில் இந்தியையும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. மத்திய அரசோட ஆளுகைக்குட்பட்ட புதிய தொலைக்காட்சிகளை எதுக்காக சமஸ்கிருதத்தில் செய்தி ஒளிபரப்பணும்? சமஸ்கிருதங்கிறது இந்தியாவோட ஆட்சி மொழியா அல்லது பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழியா? எதுக்காக சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க? சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியை ஆக்க போறீங்களா? இதை பழனிசாமி கண்டிச்சாரா? இன்றைக்கு மத்திய அரசு நடத்துகிற எந்த தேர்வா இருந்தாலும் அது ஏதோ வட மாநிலங்களுக்கு, குறிப்பா இந்தி பேசும் மாநில மக்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதாகவே இருக்கு.
அஞ்சல் துறை தேர்வு, ரயில்வே தேர்வுகள் எல்லாமே இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டுமே நுழைய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு வருது. இதை பற்றி எடப்பாடி அரசு கவலைப்படுதா கேட்டால் கிடையாது, கவலைப்படுறது இல்லை. மத்திய அரசு பணிகளாக இருந்தாலும் அதில் அந்தந்த மாநில மக்களுக்கு முழு உரிமை உண்டு, அதை பெறுவதற்கான உரிமை அந்த மாநில மக்களுக்கு உண்டு. இந்த தேர்வுகளை எதுக்காக இந்தியிலே மட்டும் நடத்துறீங்கன்னு இந்த அரசாங்கம் கேட்டுச்சா? அரசியலமைப்பு சட்டத்தோடு 8வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் இந்த தேர்வுகள் நடத்தணும்னு பழனிசாமி அரசு என்னைக்காவது கோரிக்கை வச்சது உண்டா? தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் தமிழக வேலைவாய்ப்புகளை முன்னுரிமை அப்படின்னு மனு அந்த முன்னுரிமைன்னு சொல்லுவதற்கு தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, ஒரு முதலமைச்சரால் எப்படி இருக்க முடியும்? சிறுபான்மை சமூக மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சுட்டு கூச்சமே இல்லாமல் மசூதிக்கு போக எடப்பாடி பழனிசாமி இப்போ எப்படி முடியுது? குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே தோத்து போயிருக்கும். நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தின அந்த சட்டத்தை குப்புற விழுந்து ஆதரித்த பழனிசாமியை சிறுபான்மையினர் மட்டுமல்ல தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க. மத்திய அரசோட புதிய மின்சார சட்டமானது தமிழக விவசாயிகள் இதுவரை பெற்று வரக்கூடிய இலவச மின்சார உரிமையை நிச்சயம் பறிக்கப் போகுது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய மாபெரும் கொடைதான் இலவச மின்சாரம். அந்த உரிமையை மத்திய அரசோட புதிய மின்சார சட்டம் பறிச்சிடும். அதை பழனிசாமி அரசு எதிர்த்திருக்கா, கண்டிச்சிருக்கா? இல்லை. இந்த வரிசையில் வந்த மிக மோசமான சட்டம் தான் 3 வேளாண் சட்டங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா இந்த 3 சட்டத்தையும் எதிர்த்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். அவர் விவசாயி இல்லை, வேடதாரியாக இருக்கிறார். விவசாய சட்டங்களை ஆதரிச்சு வெட்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் பாஜக தான் சொல்லணும், அவங்களுக்கு பதிலாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பழனிசாமி சொல்றார். பாஜக காரங்களால கூட சொல்ல முடியாத, அவர்களால் கூட ஆதரிக்க முடியாத சட்டத்தை இவர் எதுக்காக விழுந்து விழுந்து ஆதரிக்கணும்? அங்கதான் பழனிசாமியுடைய சுயநலம் சுருண்டு கிடக்கு. பாஜகவை எதிர்த்தா, பாஜக விமர்சிச்சா, அவங்களுக்கு தலையாட்டமா போனா தன்னுடைய பதவி உருண்டுரும் அப்படின்னு பயப்படுறாரு பழனிசாமி. அதனால பாஜகவோட பாதம் தாங்கிக்கிட்டு இருக்காரு. கடந்த 11ஆம் தேதி மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள் விழா. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாரதியாரை புகழ்ந்து பேசினார். ஏன், பாரதியாருடைய பாடல்களை கூட சொன்னார். அதுக்காக முதல் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற பாரதியாருடைய வரியை பிரதமர் சொன்னார். அந்த வரியோட முழு பொருளையும் பிரதமர் அவர்கள் உணர்ந்துதான் மேற்கோள் காட்டினாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். தனி ஒருவனுக்கு உணவு கிடைக்கலன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடுவோம்னு கோபப்பட்டார் தமிழ்கவி பாரதியார். ஆனால் இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்னங்கிறத நான் சொல்லி பிரதமர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா புள்ளி விவரங்களும் அவர்கிட்டையும் இருக்கும். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய 3 வேளாண் சட்டங்களும் வேளாண்மை அழிக்கிற சட்டங்களா, வறுமையை உருவாக்குற சட்டங்களாகத்தான் இருக்க போகிறங்கிறத லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதிக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரதமர் காதில் விழவில்லைன்னு அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். விவசாயிகள் போராட்டத்தால் இந்தியாவே பற்றி எரியுது. உழவே தலைன்னு சொல்லுவது வள்ளுவம், ஆனால் இங்கு தலையே நிலை குலைஞ்சி கிடக்கு. தலைநகர் டெல்லியே 20 நாளாக நடுங்கிக்கிட்டு இருக்கு. உயிர் கொடுக்கும் உழவர் உயிர், விலை பேசி விற்கப்படும் வகையில் 3 வேளாண் சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. 3 சட்டங்களையும் முழுமையாக திரும்ப பெறணுங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கை. ஆனால் பேச்சுவார்த்தைங்கிற பேரால் அவங்களை வரவழைச்சு இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் மத்திய அரசு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு.
அதாவது போராடுறவங்களோடு நாங்க பேசுகிறோங்கிற நாடகத்தை மத்திய அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த சட்டத்தால என்ன நன்மைகள்னு தொழிலதிபர்கள் மாநாட்டில் பேசுற பிரதமர் அதை விவசாயிகளை சந்திச்சு சொல்ல முடியாதா? போராடுகிற விவசாயிகளை உள்துறை அமைச்சர் சந்திக்க முன்வராது என்ன காரணம்? உலகத்தோட கவனத்தையே ஈர்த்து விட்ட விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு மதிக்க தவறியது ஏன்? இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து நேற்று விவசாய சங்கத்தினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலர்கள் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? ஆனா அவங்கள போலீசார் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது செஞ்சிருக்கிறாங்க. விவசாய சங்கத்தினுடைய தலைவர் லட்சுமண பெருமாள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறையை பிரயோகிச்சு ஒரு பெண் என்று பாராமல் அவங்களை கீழே தள்ளி கைது செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகளையும் விவசாயிகளுக்காக போராடுறவங்களையும் போலி விவசாயியோட அரசு எப்படி மதிக்கிறதுக்கு நேற்றுக்கு திண்டுக்கல்லில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. இதற்காகத்தான் வருகிற 18ஆம் தேதி சென்னையில் உண்ணாநிலை போராட்டத்தை நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். விவசாயிகள் நடத்தும் போராட்டங்கிறது தனிப்பட்ட அவங்களுக்காக அல்ல, மக்களுக்காக மண்ணுக்காக நடக்கக்கூடிய போராட்டம். அதுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய தார்மீக ஆதரவை தரணும்னு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் மொழியையும் தாய் நாடான இந்தியாவையும் பாரதியார் இரு கண்களாக பாவித்தார்னு பிரதமர் மோடி அவர்கள் பாரதியாருடைய பிறந்தநாள் விழாவில் பெருமையாக பேசியிருக்கிறார். மகிழ்ச்சி. அந்த தமிழ் மொழிகாக்க உருவாக்கப்பட்ட செம்மொழி ஆய்வு நிறுவனம் இப்போ எந்த நிலையில் இருக்குங்கிறத தயவு செஞ்சு பிரதமர் அவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். தெரியுமா அவருக்கு, தமிழுக்கு செம்மொழி தகுதி ஏற்படுத்தி தரணுங்கிறது 100 ஆண்டு கோரிக்கை. அதை மத்தியில் இருக்கக்கூடிய இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு இருந்தப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் நிபந்தனையாக வச்சு அதை பெற்று தந்தார். செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன? மைசூரில் பாரதிய பாஷா விஸ்வவித்யாலயங்கிற நிறுவனத்தை தொடங்கி அதன் ஒரு பகுதியாக செம்மொழி தமிழாவு மத்திய நிறுவனத்தை இணைக்க போகிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை விட தமிழ் துரோகம் இருக்க முடியுமா? செம்மொழி தமிழாவு நிறுவனத்துக்கு நிதி தராமல், ஆய்வு பணிகளை செய்ய விடாமல், உரிய அலுவலர்களை நியமிக்காமல் அந்த நிறுவனத்தையே பாழ்படுத்திட்டாங்க. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய பாஜக அரசு, மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசு தான். தனியா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துறையா மாத்திரத்தை போல தமிழ் துரோகம் இருக்க முடியுமா? செம்மொழி தமிழாய் நிறுவனம் சென்னையில் தான் இருக்கணும். அதை வேறு மாநிலத்துக்கு, வேறு பல்கலைக்கழகத்திற்கு மாற்றி அணைக்கிற முடிவை திமுக கடுமையாக எதிர்க்கும். ஆண்டுக்கு ஒரு முறை பாரதி பிறந்த நாள், அன்னைக்கு மட்டும் தமிழ் மேல பாசம் கொண்டவர் போல எதுக்காக பிரதமர் நடிக்கணும்? மத்திய அரசோட இந்த முடிவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்த்திருக்க வேண்டாமா, கண்டிச்சிருக்க வேண்டாமா? தமிழை, செம்மொழி நிறுவனத்தை காக்குகிற கடமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கிடையாதா? இவங்களை பார்த்துத்தான் பாரதியார் பாடினார், நெஞ்சல் உரமின்றி, நெஞ்சல் உரமுமின்றி, நேர்மை திறமுமின்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதகண்டும், சிந்தை இறங்காரடி கிளியே, செம்மை மறந்தாரடி கிளியே என்று பாடினார் பாரதியார். இவங்களைத்தான் நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு சொன்னார் பாரதியார். விவசாயியா, ஏழை தாயின் மகனா நடிச்சு நாட்டு மக்களை ஏய்க்கிற கூட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். தமிழுக்கு துரோகம், தமிழர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டுக்கு துரோகம், இதுதான் பழனிசாமியினுடைய ஆட்சியினுடைய முப்பெரும் கொள்கை. கொள்கை கொள்ளை மட்டுமே இலக்கு. இந்த கொள்ளை கூட்டத்தை கோட்டையை விட்டு விரட்டுவதற்கு திண்டுக்கல் மக்கள் சபதம் எடுக்கணும். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக
தென்னாட்டு மாவீரர் எல்லோரும் ஒன்னா அணிதிரண்ட ஊர் இந்த திண்டுக்கல். சிவகங்கையில இருந்து பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் வீரமங்கை வேலுநாச்சியாரம், மைசூர்ல இருந்து ஐதரலியும் திப்பு சுல்தானும், பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துறையும் கோபாலநாயக்கரும் இந்த திண்டுக்கல் மண்ணில் ஓர் அணியில ஒன்றா சேர்ந்து போராட தொடங்கினாங்க. அதனாலதான் தென்னகத்தின் குருஷேத்திரம்னு திண்டுக்கல் வர்ணிக்கப்பட்டது. தென்னகத்தோட குருஷேத்திரம்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த திண்டுக்கல் மாவட்டமானது தமிழகத்தை மீட்கும் யுத்தத்திற்கு அசைக்க முடியாத களமாகட்டும். கழகம் வெற்றி பெறட்டும். கோட்டையை மீட்போம். தமிழகம் மீட்போம். நன்றி. வணக்கம்.